அனைத்து நண்பர்களுக்கும் என் அன்பான வணக்கங்கள் மகிழ்வித்து மகிழ் குடும்பத்தின் அடுத்த பரிமாணம் கனவுகள் மெய்ப்பட தங்களின் கனவுகளை நோக்கி மேலும் ஒரு அடி எடுத்து வைத்திட வாழ்த்துக்களுடன் இன்றைய வகுப்பு இன்றைய பாடத்தில் ஏழாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் ஐந்து தான் பார்க்க போகிறோம் அதில் என்னென்ன தலைப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ப தமிழ் கல்வி அழியாத செல்வம் வாழ்விக்கும் கல்வி பள்ளி மறு திறப்பு ஓரெழுத்து ஒருமொழி பகுப்பதம் பகாப்பதம் இந்த தலைப்புகள்லாம் இருக்குது நம்ம ஏற்கனவே இயல் நான்கு வரைக்கும் வீடியோஸ் போட்டாச்சு அது நம்ம சேனலில் இருக்குது பார்க்காதவங்க பாருங்க இன்னைக்கான வகுப்பில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இன்ப தமிழ் கல்வி அழியாத செல்வம் வாழ்விக்கும் கல்வி இந்த தலைப்புகள் தான் பார்க்க போறோம் வாங்க வகுப்புக்குள்ள போகலாம் தலைப்பு இன்ப தமிழ் கல்வி இத பார்த்தீங்கன்னா பாரதிதாசருடைய ஒரு சிறப்பான கவிதை தான் கொடுத்துருப்பாங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏடெடுத்தேன் கவி ஒன்று வரைந்திட என்னை எழுதென்று சொன்னது வான் ஓடையும் தாமரை பூக்களும் தங்களின் காடும் கழனியும் கார் முகிலும் வந்து கண்ணை கவர்ந்திட எத்தனைக்கும் ஆடும் மயிலும் நிகர் பெண்மைகளெல்லாம் உயிர் அன்பினை சித்திரம் செய்க என்றார் சோலை குளிர்தர தென்றல் வரும் பசும் தோகை மயில் வரும் அன்னம் வரும் மாலை பொழுதினில் மேற்றிசையில் விழும் மாணிக்க பருதி காட்சி தரும் வேலை சுமந்திடும் வீரனின் தோல் உயர் வெற்பென்று சொல்லி வரைக எனும் கோலங்கள் யாவும் மலைமலையாய் வந்து கூவின எண்ணெய் இவற்றிடையே இன்னலிலே தமிழ் நாட்டினிலே உள்ள என் தமிழ் மக்கள் துயிரற்றிருந்தார் அன்னதோர் காட்சி இரக்கம் உண்டாக்கிய என் ஆவியில் வந்து கலந்ததுவே இன்பத் தமிழ் கல்வி யாவரும் கற்றவர் என்றுரைக்கும் நிலை ஏதிவிட்டால் துன்பங்கள் நீங்கும் சுகம் வரும் நெஞ்சில் தூய்மை உண்டாக்கி வீரமும் வரும் அப்படின்னு இந்த கவிதையை யார் எழுதியிருப்பாங்கன்னா பாரதிதாசன் இதோட பொருள் பார்க்கும் இன்னும் உங்களுக்கு எளிதா புரியும் அடுத்து சொல்லும் பொருளும் பாத்தீங்கன்னா எத்தனிக்கும் அப்படின்னா முயலும் வெறுப்பு அப்படின்னா மழை மழை கழனி அப்படின்னா வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் அதாவது சூரியன் அன்னதோர் அப்படின்னா அப்படி ஒரு கார்முகில் அப்படின்னா மழை மேகம் கார்முகில் என்ன மழை மேகம் வருமான மேகம்னு சொல்லக்கூடாது கார்முகில் அப்படின்னா மழை மேகம் துயின்றி இருந்தார் அப்படின்னா உறங்கி இருந்தார் சரிங்களா அடுத்து பாடலின் பொருள் பார்த்தீங்கன்னா கவிதை எழுத ஏடொன்று எடுத்தேன் என்னை கவிதையாக எழுதுக என்று வானம் கூறியது நீரோடையும் தாமரையும் தாமரை மலர்களும் எங்களை கவி ஓவியமாக தீட்டுக என்றனர் காடும் வயல்களும் கருநிற மேகங்களும் என் கண்களை கவர்ந்து கவிதையில் இடம்பெற முயன்றனர் ஆடும் மயில் போன்ற பெண்கள் அன்பினை கவிதையாக எழுதுக என்றனர் சோலையின் குளிர்ந்த தென்றல் வந்தது பசுமையான தோகை உடைய மயில் வந்தது அன்னம் வந்தது மாணிக்கம் போல் ஒளி வீசிய மாலையில் மேற்கு திசையில் மறைகின்ற கதிரவனும் வந்தான் வேலேந்திய வீரர்கள் மலை போன்ற எங்களது தோள்களின் அழகினை எழுதுக என்றனர் இவ்வாறு அழகிய காட்சிகள் எல்லாம் பெருந்திரளாக வந்து தங்களை கவிதையாக எழுதுமாறு கூறினர் ஆனால் துன்பத்தில் கிடக்கும் என் தமிழ்நாட்டு மக்கள் அறியாமையில் தூங்கி கிடக்கின்றார்கள் கிடக்கின்றார்கள் அந்த காட்சி என் மனதில் இரக்கத்தை உண்டாக்கி என் உயிரில் வந்து கலந்துவிட்டது இத்துன்பம் நீங்க அனைவரும் இன்பத் தமிழ் கல்வியை கற்றவர்கள் எனும் நிலை ஏற்பட வேண்டும் அந்நிலை ஏற்பட்டால் வாழ்வில் துன்பங்கள் நீங்கிவிடும் நெஞ்சில் தூய்மை உண்டாகிவிடும் வீரம் வரும் அப்படின்னு சொல்லிருக்காங்க இதுதான் அந்த கவிதைகளில் பாரதிதாசன் சொல்லியிருக்கிறது அடுத்து நூல்வெளி ரொம்ப முக்கியமானது அதை பார்த்திங்கன்னா இவர் வந்து கவிஞர் இதழாளர் தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர் தான் நம்ம பாரதிதாசன் ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம் இவர் வந்து பாரதி மீது கொண்ட பற்றின் காரணமாக தான் தன் பேரை வந்து பாரதிதாசன் அப்படின்னு மாத்திருப்பார் இவர் கவிதை கதை கட்டுரை நாடகம் ஆகியவற்றை படைப்பதுல வல்லவர் இவர் எழுதிய நூல்களில் முக்கியமானது நிறைய இருக்கு அதுல முக்கியமானது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இசை அமுது இருண்ட வீடு குடும்ப விளக்கு அடுத்து கண்ணகி புரட்சி காவியம் சரிங்களா இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இப்போ ஒரு இருண்ட வீடு இருக்கு அதுல ஒரு குடும்ப விளக்கை ஏத்துறாங்க யார் ஏற்றுறா கண்ணகி அது ஒரு புரட்சி காவியம் என்னது இருண்ட வீடு அந்த வீட்டில் ஒரு குடும்ப விளக்க கண்ணகி புரட்சி காவியம் அதாவது கண்ணகி வந்து ஏத்துறாங்க உடனே மு இசை அமுது அதாவது இசை வந்து இசைக்குது விளக்கு வந்தோடனே உடனே அழகின் சிரிப்பு தோன்றினோடன பாண்டியன் வந்து பரிசு தந்துடுறார் இந்த மாதிரி நமக்கு வந்து கோர்வையாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் மெமரி பண்ணிங்கன்னா மறந்துடும் சரிங்களா இவர் எழுதிய பிசி ரந்தையார் எனும் நாடக நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது வழங்கப்பட்டது அப்ப இது முக்கியம் பிசி ரந்தையார் என்ற நூலுக்கு தான் சாகித்ய அகாடமி விருது வழங்கியிருக்காங்க இந்த நூலை எழுதினது யாருன்னா பாரதிதாசன் பாரதிதாசன் கவிதைகள் எனும் தொகுப்பிலிருந்தா இந்த தமிழ் பேரு எனும் தலைப்பில் உள்ள பாடல் தான் நமக்கு இங்க பாடமா கொடுத்திருக்காங்க புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பாத்தீங்கன்னா முதல் வினா என்னன்னா பெண்களுக்கு நிகராக பாரதிதாசன் கூறுவது மயில் மலை அப்படின்னா நான் என்ன சொன்னேன் சொல்லும் பொருளை வெறுப்பு ஏடு எடுத்தேன் அப்படின்னா ஏடு கூட்டல் எடுத்தேன் துயின்று இருந்தார் அப்படின்னா துயின்று கூட்டல் இருந்தார் அடுத்து என்று கூட்டல் உரைக்கும் அப்படின்னா என்று உரைக்கும் அடுத்து பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கழனி அப்படின்னா வயல் நிகர் அப்படின்னா சமம் பருதி அப்படின்னா கதிரவன் முகில் அப்படின்னா மேகம் வெறும் முகில்னு கொடுத்தாங்கன்னா மேகம் அதே கார் முகில் அப்படின்னு கொடுத்துருந்தாங்கன்னா மழை மேகம் சரிங்களா அடுத்த தலைப்பு அழியாத செல்வம் இதில் பார்த்தீங்கன்னா சமண முனிவர் அவர்களுடைய ஒரு கவிதை தான் கொடுத்துருப்பாங்க இது வந்து மனப்பாட பகுதியில் வர்றதுனால இது இந்த வரிகளை நல்லா பார்த்துக்குங்க ஏன்னா இந்த வரிகளை கொடுத்துட்டு இது யார் எழுதுனா அப்படின்னு கேட்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா மோஸ்ட்லி நம்ம மனப்பாட பகுதியில் உள்ள எல்லா வரிகளையும் பார்த்து வச்சுக்கிறது நல்லது இல்லை என்னென்ன என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வைப்புழி கோட்பாடா கேடில்லை மிக்க சிறப்பின் அரசர் செரின் வல்லவார் எச்சம் என ஒருவன் மக்கட் செய்வான் செய்வன விச்சை மற்று அல்லப்பிற அப்படிங்கிற கவிதையை கொடுத்துருக்காரு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமண முனிவர் சொல்லும் பொருளும் பார்த்திங்கன்னா வைப்புழி அப்படின்னா ஒரு பொருள் சேமித்து வை அதாவது பொருளை சேமித்து வைக்கிற இடத்துக்கு பேர் என்னென்னா வைப்பொழி அடுத்து கோட்பாடா அப்படின்னா ஒருவரால் கொல்லப்படாதது அடுத்து ஈயில் அப்படின்னா வாய்க்கும்படி கொடுத்தத கொடுத்தலும் வாய்க்கும்படி கொடுத்தலும் விச்சை அப்படின்னா கல்வி அடுத்து பாடலோட பொருள் பாத்தீங்கன்னா கல்வியை பொருள் போல வைத்திருப்பினும் அது பிறரால் கொல்லப்படாது அப் அதாவது நம்மக்கிட்ட கல்வி இருந்தால் அதை யாரும் எடுத்துக்க முடியாது ஒருவருக்கு வாய்க்கும்படி கொடுத்தாலும் குறைப்படாது அதாவது நம்ம கல்வி நமக்கு தெரிஞ்சதை நம்ம மற்றவங்களுக்கு சொல்லும்போது அது வந்து நம்ம குறையாது இன்னும் அதிகரிக்கும் மிக்க சிறப்பினை உடைய அரசனானாலும் கவர முடியாது அரசனாக இருந்தால் கூட நம்ம கிட்டே அந்த கல்வியை கவர முடியாது ஆதலால் ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வியே ஆகும் மற்றவையெல்லாம் செல்வம் ஆகாது அப்போ நம்ம குழந்தைகளுக்கு சேமித்து வைக்க வேண்டிய மிகப்பெரிய செல்வம் எதுனா கல்வி அடுத்த நூல்வெளி பார்த்தீங்கன்னா நாளடியார் சமண முனிவர்கள் பலரால் எழுதப்பட்ட நூலாகும் இந்நூல் பதினேழு கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இது நானூறு வெண்பாக்களால் ஆனது அப்போ நாலடியாருங்கிறது அதோட ஆசிரியர் நமக்கு யாரும் தெரியாது அது பார்த்தீங்கன்னா பல சமண முனிவர்களால் எழுதப்பட்டது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க சமண முனிவர் தானே இது நாளடியாலேருந்து எடுத்த பாடல் தான் இது வந்து பதினைந்து கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் நாளடியார் நாளடியால் பார்த்திங்கன்னா நானூறு வெண்பாக்களானது அதாவது நானூறு வெண்பாக்கள் இருக்கும் அதாவது நானூறு பாடல் சொல்கிறோம்ல அதுதான் இந்நூலை நாலடி நானூறு என்றும் வேளாண் வேதம் என்றும் அழைப்பேன் இது முக்கியமானதுப்பா ஏன்னா இது கொடுத்தா கண்டுபிடிச்சுருவான் நாலடி நானூறு நமக்கு தெரியும் இன்னொன்று புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்பட்ட நூல் எது அப்படின்னா நாலடியார் வேளாண் வேதம் என்று அழைக்கப்பட்ட நூல் எது நாலடியார் திருக்குறள் போன்றே அறம் பொரு இன்பம் எனும் முப்பால் ப முப்பாலாக பகுத்து கொண்டது அப்ப இதுவும் முக்கியமானது அப்போ நான் திருக்குறள் போன்றே அறம் பொருள் இன்பம் காணப்படும் நூல் எது அப்படின்னு கேட்டாங்களானோ நாலடியார் நாளடியாருக்கு இன்னொரு ரெண்டு வேறு பேர்கள் என்ன நாலடி நானூறு வேளாண் வேதம் இந்நூல் திருக்குறளுக்கு இணையாக வைத்து போற்றப்படுவதை நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலமாக அறியலாம் அதாவது இது வந்து திருக்குறளுக்கு இணையானது இதில் நாலும் அப்படிங்கிறது நாளடியாரையும் இரண்டு அப்படிங்கிறது திருக்குறளையும் குறிச்சிருக்கும் இது புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பார்த்திங்கன்னா முதல் வினா என்ன ஒருவர் தம் குழந்தைகளுக்கு சேர்த்து வைக்க வேண்டிய செல்வம் கல்வி கல்வியை போல் கேடில்லாத செல்வம் பேரில்லை வாய்த்தீயின் அப்படின்னா இதை வாய்த்து கூட்டல் ஈயின் அப்படின்னு பிரிக்கணும் ஏற்கனவே நம்ம சொல்லும் பொருளில் பார்த்துருப்போம் அடுத்து இல்லை அப்படின்னா என்னன்னா அதை எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா கேடு கூட்டல் இல்லை எவன் கூட்டல் ஒருவன் அதை எப்படி சேர்த்து எழுதுனா எவன் ஒருவன் கல்வி அப்படிங்கிறதுல பாத்தீங்கன்னா கல்வியோட முக்கியத்துவத்தை பற்றி தான் இந்த பாடம் இருக்கும் இதில் முக்கியமான கருத்துக்களை மட்டும் நம்ம வந்து நோட்ஸ்ல பார்த்துக்கலாம் அடுத்து இதில் நூல்வெளி ரொம்ப முக்கியம் அது என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா திருக்குறள் வகுப்புகள் நடத்தியும் தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தியும் திருக்குறளை பரப்பும் பணி செய்தவர் யார் அப்படின்னா திருக்குறளார் வி முனுசாமி அவங்க பேர்லயே இருக்கு பாருங்க திருக்குறளார் வி முனுசாமி இவங்க வந்து திருக்குறள் வகுப்பு நடத்தி தொடர் சொற்பொழிவு நிகழ்த்தி இதன் மூலியமான திருக்குறளை வந்து பரப்பியிருக்காங்க நகைச்சுவை ததும்பும் தனது பேச்சால் மக்களை கவர்ந்தவர் யாரு வி முனுசாமி வள்ளுவர் உள்ளம் இவங்க எழுதின நூல்கள்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே திருக்குறள் தான் இருக்கும் என்னன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உள்ளிட்ட பல நூல்கள் எழுதியிருக்காங்களாம் முக்கியமான முன் நூல் என்ன வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை அடுத்து உலக பொதுமுறை திருக்குறளுக்கு உரை விளக்கம் எழுதியிருக்காங்களாம் நிறைய பேர் எழுதியிருப்பாங்க அதில் இவரும் ஒருத்தர் உரை விளக்கம் எழுதி இவர் நூல் பெரும் புகழ்பெற்றதாம் இக்கட்டுரையில் சிந்தனை களஞ்சியம் எனும் இவரது நூலில் இருந்து அப்ப இவரோட இன்னொரு நூல் என்னன்னா சிந்தனை களஞ்சியம் அதுலேருந்து எடுக்கப்பட்ட தகவல் தான் நமக்கு இந்த பாடமா இருக்கு அப்ப திருக்குறளார் வி முனுசாமி அப்படின்னா திருக்குறள் சம்பந்தமானது இவர் என்னென்ன நூல்கள் எழுதியிருக்காரு வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை இது போல நூல்கள் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாம உலக பொதுமறை திருக்குறளுக்கு உரை விளக்கம் எனும் இவரது நூல் வந்து பெரும் புகழ் பெற்றதாம் அப்போ இவரோட புகழ்பெற்ற நூல் அப்படின்னு கேட்டாங்கன்னா எது சொன்னோம் உலக பொதுமுறை திருக்குறள் உரை விளக்கம் அடுத்து நமக்கு கொடுத்துருக்க பாடப்பகுதி எதுலேருந்து எடுத்திருக்காங்கன்னா சிந்தனை களஞ்சியம் அடுத்து புத்தகத்துக்கு பின்னாடி உள்ள வினாக்களுக்கான விடையை பார்க்கலாம் முதல் கேள்வி காலத்தின் அருமையை கூறும் திருக்குறள் எது காலமறிதல் கல்வி இல்லாத நாடு விளக்கு இல்லாத வீடு பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு சொன்னது யாருனா கல்வி அதாவது பள்ளி தலைமனைத்தும் கோவில் செய்வோம் அப்படின்னு சொன்னது யாருனா பாரதியார் உயர்வு அடைவோம் இது எப்படி பிரிக்கலாம் அப்படின்னா உயர்வு கூட்டல் அடைவோம் இவை கூட்டல் எல்லாம் அப்படின்னா இவை எல்லாம் சரிங்களா அடுத்து இப்போ நம்ம பார்த்த பாடத்துக்கான நோட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நம்ம புக்கில் என்ன பார்த்தோமோ அதுதான் இதுலேயும் இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா புக்கை நல்லா வாசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த நோட்ஸ் பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்களேன் இந்த நோட்ஸில் இங்கே இல்லை ஆன்சர் ஃபில்லப் பண்ணாமல் இருக்குது ஆனால் நம்ம புக் பேக் பார்க்கும்போது அதில் சொல்லிட்டேன் அதெல்லாம் எது எதுன்னு கரெக்டாக பார்த்து நோட் பண்ணிக்கங்க அடுத்து அழியாத செல்வமும் அதே தான் புக்கில் பார்த்தது தான் அப்படியே இருக்கும் வாழ்க்கை கல்வியில் நான் என்ன சொன்ன முக்கியமானது நூற்குறிப்பு சொன்ன அந்த நூல் குறிப்பு தான் இங்கேயே கொடுத்துருக்காங்க இந்த நூலை யார் எழுதுனா திருக்குறளா வி முனுசாமி திருக்குறளை பத்தி வந்தார் இந்த பாடப்பகுதியை பொறுத்த வரைக்கும் இவர் தான் இவர் எழுதிய நூல்கள் என்ன வள்ளுவர் உள்ளம் வள்ளுவர் காட்டிய வழி திருக்குறளின் நகைச்சுவை உலக பொதுமுறைக்கு திருக்குறள் உரை விளக்கம் தந்ததுனால இவரோட புகழ்பெற்ற நூல் நமக்கு கொடுத்துருக்கிறது எதுலேருந்து எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தனை கலைஞர் கல்வி இல்லாத நாடு என்னன்னு சொன்னால் ஒளி இல்லாத விளக்கு உயர்வடி எப்படியோ உயர்வு கூட்டல் அடையும் இவை எல்லாம் இவை எல்லாம் எப்படி சேர்த்தெழுதுறதுன்னு பார்த்தோம் அதே மாதிரி கல்வியை போல் டேஷ் செல்லாத கேடி இல்லாத செல்வம் இல்லை அடுத்து இது பிரித்தெழுதுகவும் நாங்கள் கொடுத்துருப்பேன் அடுத்து இதுலேயும் பிரித்தெழுதுக சேர்த்தெழுதுகள் தான் இருக்குது நாங்கள் மார்க் பண்ணியிருக்கேன் அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும் இன்றைய வகுப்பு இனிதே முடிவுற்றது இன்றைய வகுப்பு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சி புரிஞ்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எப்போதும் எங்களோடு இணைந்திருங்கள் நன்றி